வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கடை, சென்னை போரூரிலிருந்து. இன்னைக்கு நாம விளக்கு கடையில் இருக்கக்கூடிய யானை வகைகள் பார்க்க போறோம். பொதுவாகவே யானை வந்து ஒரு மகிழ்ச்சியோட சின்னம், அது மாதிரி செல்வ செழிப்போட சின்னமாகவும் இருக்கு. வாஸ்துப்படி வீட்டில் வந்து யானை படமாவோ சிலையாவோ பொம்மையாவோ, ஏன் இந்த குஷனில் வரக்கூடிய அந்த டிசைனில் கூட யானை இருக்கிறது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், நிறையவே செல்வ வளத்தை இழுத்து கொடுக்கும் அப்படின்னு வாஸ்துப்படியும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டில் என்ட்ரன்ஸில் யானை வைக்கணும், அது மாதிரி மகாலட்சுமி உட்கார்ந்துருக்கிற மாதிரியான யானை இருக்கலாம், அந்த மாதிரி நிறையவே சொல்கிறாங்க. அப்படின்னா கூட யானை இருக்கிறதே ரொம்ப நல்லது அப்படின்றது மட்டும்தான் நான் அந்த இதெல்லாம் படிக்கும்போது நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். வாஸ்துக்காக மட்டும் இல்லை, நாம் நம்மளுடைய இந்து சமுதாயத்தில் யானையை விநாயகரோட உருவமாகவே பார்ப்போம், அதோட பிரதிபலிப்பாக தான் பார்ப்போம். யானையை பார்த்து கூட நிறைய பேர் விநாயகப் பெருமானையும் கும்பிடுவாங்க, ஏன்னா விநாயகப் பெருமானுக்கு முகம் வந்து அந்த மாதிரி இருக்கிறதுனால. அதே மாதிரி கேரளாவில் உள்ள மக்கள் யானை தாள், அந்த யானை முகத்தை வந்து அவ்வளோ விரும்பி பார்ப்பாங்க, அவங்களுடைய வீட்டில் கண்டிப்பாக அப்படி ஒரு உருவம் வந்து மாட்டி வைப்பாங்க. ஸோ நம்ம விளக்கு கடையில் பித்தளையில் என்னென்ன யானைகள்லாம் இருக்குன்றதை இந்த ஒரே பதிவில் பார்க்க போகிறீங்க. ரொம்ப குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும், கிட்டத்தட்ட 15 இன்ச் உயரம் வரைக்குமே யானை இருக்குது. வாங்க இப்போ ஒன்றுனா பார்க்கலாம். நாம் இப்போ பார்க்குறது காப்பரில் இருக்கக்கூடிய யானை, ரொம்ப அழகாக குட்டியாக ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய யானை. அந்த தந்தம் இது எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக கொடுத்துருக்காங்க, குட்டி யானை காப்பரில். அதே மாதிரி பித்தளையிலையுமே இருக்குது, இதை விட சின்ன யானையும் இருக்குது அப்படின்னா கூட இந்த சைஸை அன்றைக்கி ஃபஸ்ட்டு நான் காட்டுறோம். ஒரு 2 இன்ச் உயரம், 1.5 இன்ச் 2 இன்ச் உயரத்தில் இருந்து ஒன்று ஒன்று வித்தியாசமாக இருக்கும். இந்த யானை வந்து ஜஸ்ட் கம்பளம் போர்த்துன மாதிரி இருக்கக்கூடிய யானை. அது மாதிரி இந்த யானை பார்த்தோன்னா ஒரு பக்கம் விநாயகரும் ஒரு பக்கம் லக்ஷ்மியும் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த கம்பளம், யானை மேலே கம்பளம் போர்த்தி இருக்கிறதுல விநாயகரும் லக்ஷ்மியும் இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து மணி, நம்மளுடைய கோவிலில் நிறைய கோவிலில் பார்த்திங்கன்னா மணி, பெரிய சங்கிலி கட்டி அதில் மணி போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய டிசைன் தான் இப்போ நாம் பார்க்கக்கூடிய யானை. இதுவுமே ஒரு 3 இன்ச் உயரம்தான், ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது. அது மாதிரி அந்த கம்பளம் முழுக்க பூ டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஒரு 3 இன்ச் 3.5 இன்ச்சில் இருக்கக்கூடிய யானை, அதில் பெரிய சைஸு, நல்லா குண்டாக அழகாக பார்த்தாலே தெரியும், ஒர்க் எல்லாமே அழுத்தம் திருத்தமாக அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த யானை இப்போ புதுசாக வந்திருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது. டிசைனுமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க, கால் வரைக்கும் அந்த டிசைன் கொடுத்து, அந்த கம்பளம் கூட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க, ஒர்க்கு எல்லாமே டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதோடய தும்பிக்கையிலேயே ஒரு மணி கட்டியிருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மாதிரி அடுத்து பார்த்தோன்னா எல்லாம் பெரிய பெரிய சைஸு, ஸ்டோரி யானைன்னு சொல்லுவோம். அந்த யானை ரொம்பவே ஃபேமஸாக இருந்தது நம்மளுடைய விளக்கு கடையில், இப்போவும் வர்றவங்க கேட்டு ஆசையாக வாங்குவாங்க. இந்த யானையோட கம்பளம் முழுக்க வந்து ஸ்டோரி இருக்கும், ஒரு 2 பொண்ணுங்க உட்காந்துட்டு மயில் அண்ணம் கூட கொஞ்சிட்டு இருக்கிற மாதிரி, அதுக்கு பக்கத்தில் தான் ஒரு காட்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே அதில் காமிச்சிருப்பாங்க. சிங்கம் இதுலேயுமே, யானையோட உருவம், மான், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த இதுக்கு பேரே, இந்த யானைக்கு பேரே ஸ்டோரி யானை அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த யானை பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப அழகா அந்த கம்பளம் முழுக்க பூ டிசைன், ரொம்ப அழகா இருக்கு, அழுத்தம் திருத்தமா. அது எப்படி அந்த கார்விங் கொண்டு வந்திருக்காங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கு, அழகா அந்த கட்டுக்கட்டால தனித்தனியா தெரியுது, அந்த லீஃப் எல்லாமே தனியா கொண்டு வந்திருக்காங்க. ஒர்க் அவ்வளோ நீட்டா அழகா இருக்கு, நல்ல ஹெவி, ஏன்னா வெயிட்டாக இருக்கிறதுல தான் அவ்வளோ ஒர்க்குமே கொண்டு வர முடியும். இந்த யானையில் 2 சைட்லேயுமே வந்துட்டு அன்னம் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, அன்னம் மயில் அந்த மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த யானை இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய யானை, நடுவில் விநாயகர் உட்கார்ந்துருக்கிற மாதிரி, 2 பணிப்பெண்கள் அவருக்கு வந்து சாமரம் வீசிட்டு இருக்கிற மாதிரியும், மயில் இதெல்லாமே இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. ஒர்க்கே டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. மேலே பார்த்தோம்னா சிங்கம் இருக்கு, யானை இருக்கு, மாதிரி சிங்கமும் 2 யானை 2 சிங்கம் கொடுத்துருக்காங்க. மேலே டிசைனுமே அவ்வளோ அழகாக இருக்கு, அந்த வாலில் இருக்கக்கூடிய டிசைன் கூட அதுலேயே கூட 2 சிங்கம் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே அந்த பக்கம் நம்ம பார்த்த மாதிரியே மயில், 2 பணிப்பெண்கள் உட்காந்து சாமரம் வீசுகிற மாதிரி, விநாயகர் லட்டு கையில் வச்சுருக்கிற மாதிரி
ரொம்ப அழகா இருக்கு. பெரிய யானை, அந்த யானையுமே வந்து கலசத்தை தூக்கிட்டு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த கம்பளத்தோட அந்த கார்விங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும். எப்படி ரியலா ஒரு பெல்லு தொங்குமோ அது மாதிரி அழகா பெல்லு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே அவ்வளோ அழகான கார்விங் ஒர்க்கோட வந்திருக்கக்கூடிய யானைகள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மியூசிக்கல் கணேஷ். அப்படியே அழகா அந்த கம்பளம் முழுக்க கொண்டு வந்திருக்காங்க. ஒரு விநாயகர் வந்து ஃப்ளூட் வாசிக்கிற மாதிரி, மிருதங்கம் வாசிக்கிற மாதிரி, தபலா வாசிக்கிற மாதிரி, கிட்டார் வாசிக்கிற மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. ரெண்டு பக்கமுமே மணி அழகா தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்படி எல்லா விநாயகரும் வந்து வாத்தியங்கள் வாசிச்சுட்டு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமுமே மணி தொங்குது. அது மாதிரி கழுத்துலேயுமே மணி தொங்கிட்டு இருக்கிற மாதிரி. இதோட உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 10 to 12 inches இதோ அந்த யானையோட உயரம் இருக்குது. 18 inches உயரம் வரைக்கும் இருக்கக்கூடிய யானை தான் இப்போ பார்க்குறோம். ரொம்ப அழகாக பெருமாள் கோவில் யானை. அதனால் அவங்களுக்கு வந்து நாமம் போட்டு இருக்கிற மாதிரி கையில் ஒரு பூங்கொத்து ஒன்றை கையில் எடுத்துட்டு வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த தந்தம் கூட அவ்வளோ அழகாக இருக்குது. கார்விங் எல்லாமே யானையோட காது நல்லா விரிஞ்சு நிற்கிற மாதிரி, அதோட கழுத்தில் நல்லா மணி மாலை, மணியாக மாலை போட்டிருக்காங்க. அது மாதிரி அது மேலே இருக்கிற டிசைனுமே அவ்வளோ நல்லா இருக்குது. ரெண்டு பக்கம் வந்து பறவை ஒன்று இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. பேக் சைடும் பார்த்தோன்னா அவ்வளோ நல்லா இருக்குது. ஒர்க்கு ஒவ்வொரு ஒர்க்குமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. நம்ம கோவில்களில், பெரிய பெரிய கோவிலில் அப்படியே மணி இருக்கிற மாதிரி பதிச்சிருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி தான் அந்த டிசைன்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. காலில் இருக்கக்கூடிய அந்த கார்விங் கூட அவ்வளோ அழகாக இருக்குது. ரியலாகவே யானையோட கால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக அந்த கால் நகம் முதற்கொண்டு நல்லா தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நாம் இன்றைக்கி பார்த்த இந்த யானை உருவங்கள் சிலைகள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கடை .com வெப்சைட்டுக்கு போயிட்டு எலிஃபண்ட்டுன்னு சர்ச் கொடுத்தீங்கனாலே இருக்கக்கூடிய எல்லா சைஸும் எல்லா டிசைனும் வரும். அதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.